டிஎன்சி அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட டேலண்ட் ஸ்கவுட் பார்த்தியோட வினியும் நமக்கு கிடச்சிருக்கு. டிடிசிஎம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த டிஎன்சிஏ டேலண்ட் ஸ்கவுட் பார்த்தியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். வினியும் கிடச்சா நம்ம இன்னொரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தது தான். அதாவது எப்படின்னா தமிழ்நாடு டீமுக்கான ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர்ஸை வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தேடுறாங்க. அது வந்து பிப்ரவரி 11th ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ஒரு 13 சென்டரில் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் நடக்க போகுது. அதாவது ஃபாஸ்ட் பவுலரையும் ஸ்பின்னர்ஸையும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க போகிறாங்க. அதுக்கான ப்ரோக்ராம் அது எங்கெங்கே அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. ஒரு சில வினியூ மட்டும் கிடைக்கல. எந்தெந்த வினியூ கிடைக்கல அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். கிடைச்ச வினியூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து கோயம்புத்தூர் வினியூவிலேருந்து நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் பிப்ரவரி 11 வந்து ஸ்டார்ட் ஆகுது. மூணு டிஸ்ட்ரிக்ட் யார் யாருக்குன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு கோயம்புத்தூரில் சென்டருக்கு வரணும். அந்த கோயம்புத்தூர் சென்டர் எங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நவ இந்தியா பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது. அப்புறம் காண்டாக்ட் பேஷன்ஸும் அவரோட ஃபோன் நம்பரும் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் தர்றேன் எந்த ஃபோன் நம்பர் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அதாவது 11 வந்து மீடியம் ஃபேஸர்ஸுக்கும் 12 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் நடக்குது. இது போக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்டரில் ஆஃப்லைன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் யார் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அங்கே வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே வினு எங்கன்னா சூர்யா குரூப் ஆஃப் காலேஜ், மேபி டிஎன்பியிலும் இங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சோர்ஸ் நிறையா வருது. தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்துட்டு எங்கே என்றைக்குன்னா 18-2 வந்து மீடியம் ஃபேஸ் இருக்கும், 19-2 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்து நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் யாராக நடக்குதுன்னு பார்க்கலாம். யாராக நடக்குதுன்னா திருச்சியில் உள்ளவங்க, தஞ்சாவூரில் உள்ளவங்க, புதுக்கோட்டையில் உள்ளவங்க வந்து திருச்சியில் உள்ள சென்டரில் தான் போய் நீங்கள் வந்து இது பண்ணணும். திருச்சியில் மட்டும் இல்லை, எங்கே வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளான சிட்டி திருச்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கே நடக்குதுன்னா சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது மதுரை பைபாஸில் இருக்குது அந்த காலேஜ். அங்கே அவங்களோட காண்டாக்ட் பேஷன்ஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். அங்கே என்றைக்கு நடக்குது அப்படின்னா 25-2 மீடியம் ஃபேஸ் இருக்கும், 26-2 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் நடக்குது. எல்லாருமே மறக்காமல் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதுன்றதை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் யார் யார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டேட் என்னைக்குன்னா மீடியம் ஃபேஸருக்கு வந்து 12-3 ஸ்பின்னர்ஸுக்கு வந்து 11-3 நடக்குது. எங்கன்னா சீதாக்காதி சேதுபதி ஸ்டேடியம், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயிலும் வினியோட டீட்டெயிலும் காண்டாக்ட் பர்சனோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மோபொலிட்டியன் கிளப். இங்கே யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா கடலூரில் இருக்கவங்க, அரியலூரில் இருக்கவங்க, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க யார் வேணால் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களோட என்னைக்குன்னா 19-2 மீடியம் ஃபேஸ் இருக்கும், 18-2 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும். அங்கே உள்ள காண்டாக்ட் பர்சன்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் கால் பண்ணி கேட்டுவிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பட்டூரில் இருக்கவங்க அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே எங்கே வினியூ அப்படின்னா கமலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த காண்டாக்ட் பர்சனும் அவரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். அங்கே என்றைக்கு அப்படின்னா 19-3 மீடியம் ஃபேஸ் இருக்கும், 18-3 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் நடக்குது. காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்போ தராங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் சென்டரில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே எங்கே நடக்குது அப்படின்னா வினியூ பார்த்திங்கன்னா ஒமேகா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அங்கே நடக்குது. அதோட காண்டாக்ட் பர்சன் நேமும் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். அங்கே என்றைக்கு அப்படின்னா மீடியம் வேஸருக்கு 25-3 ஸ்பின்னர்ஸுக்கு 26-3 நடக்குது. அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களோட வந்துட்டு பார்ட்டிசிபேன் டீட்டெயில்ஸை வந்து கேட்டுட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வேலூர் சென்டரில் யார் இருக்குன்னா வேலூர், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே எங்கே நடக்குன்னா ஒய்எம்சிஏ ரோட், பெங்களூர் பைபாஸ் அங்கே உள்ளதில் நடக்குது. அங்கே என்றைக்குன்னா 26-3 வந்து மீடியம் ஃபேஸர்ஸுக்கும், 25-3 வந்துட்டு ஸ்பின்னர்ஸுக்கும். அந்த காண்டாக்ட் பர்சன்ஸும் அவரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு எங்கே என்றைக்கு ஃபார்ம் தராங்க அப்படின்னு கேட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மதுரையில் எங்கே யார் யாருக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரையில் வந்துட்டு மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எங்கே நடக்குது அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் ஸ்டேடியம், ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருக்க எம்ஜிஆர் ஸ்டேடியமில் நடக்குது. என்ன என்னைக்குன்னா 4-3 வந்து மீடியம் ஃபேஸ் இருக்கும், 5-3 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் நடக்குது. அங்கே உள்ள காண்டாக்ட் பர்சன் நம்பரும் அவரோட பேரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இன்கேஸ் தரல அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தர்றேன், இன்ஸ்டா பேஜில் போஸ்ட்டாகவும் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் சென்டரில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா திண்டுக்கல், கரூர், தேனியில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கே வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னா எம்பிஎம் நகர் 6th Cross கரூர் ரோட்டில் நடக்குது. அங்கோட கான்டாக்ட் பர்சன் நேமும் ஒரு நம்பரும் கொடுத்துருக்கேன். அங்கே எங்கே என்றைக்குமே என்றைக்கு டைல்ஸ் அப்படின்னா 11:30 மீடியம் ஃபேஸ் இருக்கும், 12:30 வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் நடக்குது. கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்போ தராங்க, எப்போ ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றத கேட்டுட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போங்க. ஒரு சில வினியூ வந்து எங்கே நடக்குது, அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து வினியூ எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரில, தெரியுது பட் ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக அங்கே தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதனால் நாமக்கல், திருவாரூர், கன்னியாகுமரி இந்த மூணுக்கு நான் போஸ்ட் பண்ணலை. எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் இன்ஸ்டா பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். என் இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதை அப்டேட் பண்ணுறேன், ரிமைனிங் உள்ள எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எப்போ நடக்குது, எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை சொல்கிறேன். ஆக்சுவலாக எப்படி பண்ணுறதுனா நீங்கள் எல்லாருமே அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டு அந்த சென்டருக்கான கான்டாக்ட் பர்சன் நம்பருக்குலாம் அவங்கள கான்டாக்ட் பண்ணி எங்கே ஃபார்ம் தராங்க அப்படிங்கிறத கேளுங்க. ஏன்னா நான் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் ஃபோன் பண்ணி கேட்டேன், சில டிஸ்ட்ரிக் வந்து அந்த கிரிக்கெட் அசோசியேஷன் தராங்க அப்படின்னு சொன்னாங்க, சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஒரு சில கிளப் நேம் சொன்னாங்க அங்கே ஃபார்ம் தராங்க அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் எங்கே தராங்கன்றதை கேட்டுட்டு முன்னாடியே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அங்கே வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பெய்டு கிடையாது, நான் டிஸ்ட்ரிக்டில் கேட்டுட்டேன், எதுவும் பெய்டு எதுவுமான்னுக்கிட்டேன், ஒன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ யாரும் வந்துட்டு ஃபார்முக்கு பே பண்ணி வாங்கி இது பண்ணிடாதீங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும், ஃப்ரீயானு கேட்டுட்டேன், நீங்கள் வந்துட்டு அவசரப்பட்டு பே பண்ணிடாதீங்க, இவங்க ஃபார்முக்கு பேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பே பண்ணாங்க. இந்த இதை ஏன் பேன்னு சொல்கிறோன்னா இன்கேஸ் வில்லேஜ்லேருந்து நம்ம போகிறோம், ஸோ வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு பெய்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டுக்கு அவசரப்பட்டு காசு கட்டிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஃப்ரீயாகவே இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க, ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி. சில கேட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஸ்பின்னரா, எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து எதுக்கும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா ஆதார் கார்டுனே நம்பர் கேட்டிருக்காங்க, காப்பியும் எடுத்துகிட்டு போங்க, இன்கேஸ் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் வந்துட்டு வினியூ எங்கன்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.